அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலுக்கு வருக. இது தி டிரான்ஸ்போர்ட்டர் படத்தின் கதை. ஃபிராங்க் மார்டின் ஒரு முன்னாள் சிறப்பு நடவடிக்கை கமாண்டோ ஆவார். இப்போது தெற்கு பிரான்சில் வசிக்கும் மிகவும் திறமையான ஓட்டுநர் கூலிப்படை ஃபிராங்க் டிரான்ஸ்போர்ட்டர் என்று அழைக்கப்படுகிறார். போக்குவரத்து செய்யும் போது அவர் மூன்று விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுகிறார். ஒப்பந்தத்தை ஒருபோதும் மாற்ற வேண்டாம். பெயர்கள் இல்லை. தொகுப்பை ஒருபோதும் திறக்க வேண்டாம். ஃபிராங்க் மூன்று வங்கிக் கொள்ளையர்களை தனது கருப்பு பிஎம்டபிள்யூ உடன் ஏற்றிச் செல்ல பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர்கள் கொள்ளைக்குப் பிறகு நான்காவது நபரை அவரது காரில் அழைத்து வருகிறார்கள். கூடுதல் எடையை விளக்குவது அவரது துல்லியமாக திட்டமிடப்பட்ட பயணத்தை பாதிக்கும். அவர் விரக்தியில் காரிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட தனது ஆட்களில் ஒருவரை கொல்லும் வரை அவர் ஓட்ட மறுக்கிறார். ஃபிராங்க் பின்னர் ஓட்டி போலீஸ் கார்களில் இருந்து தப்பிக்க முடிகிறது. பின்னர் அவர்கள் அவிக்னானுக்கு அவர்களை ஓட்டுவதற்கு ஃபிராங்கிற்கு அதிக பணத்தை வழங்குகிறார்கள். அவர் ஒப்பந்தத்தை மறுக்கிறார். கொள்ளையர்கள் மற்றொரு காரில் தப்பியோடினர். ஆனால் பிடிபடுகிறார்கள். பிரெஞ்சு ரிவியராவில் உள்ள பிராங்கின் வில்லாவில் உள்ளூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் டார்கோனி ஃபிராங்க் திரைவராக இருந்த கொள்ளையெடுத்த இடத்தில் இருந்து தப்பியோடிய கருப்பு பிஎம்டபிள்யூ பற்றி ஃபிராங்கிடம் கேள்வி எழுப்பினார். உண்மையான ஆதாரம் இல்லாததால் டார்கோனி வெளியேறினார். அமெரிக்கரான டேரன் வால் ஸ்ட்ரீட் பெட்டன்கோர்ட்டுக்கு 50 கிலோகிராம் எடையுள்ள பொதியை வழங்க ஃபிராங்க் பணியமர்த்தப்பட்டார். தொகுப்பு பிராங்கின் உடற்பகுதியில் ஏற்றப்பட்டது. தட்டையான டயரை மாற்றும்போது ஃபிராங்க் பேக்கேஜ் நகர்வதை கவனிக்கிறார். ஒரு நபர் உள்ளே இருப்பதை உணர்ந்து அந்த நபருக்கு ஏதாவது குடிக்க கொடுப்பதற்காக அவர் தனது மூன்றாவது விதியை மீறுகிறார். கட்டப்பட்ட ஒரு பெண்ணை கண்டுபிடித்தார். அவள் தப்பிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ஃபிராங்க் அவளை மீண்டும் கைப்பற்றி அவர்களைக் கண்ட இரண்டு போலீஸ்காரர்களுடன் சேர்ந்து அவளை தண்டுக்கு திருப்பி அனுப்புகிறான். ஃபிராங்க் வாக்குறுதியளித்தபடி வால் ஸ்ட்ரீட்டிற்கு பேக்கேஜை வழங்குகிறார். மேலும் ஒரு ப்ரீஃப்கேஸை எடுத்துச் சென்று மற்றொரு வேலைக்கு ஒப்புக்கொள்கிறார். ஃபிராங்க் தனது டிரங்கில் காவலர்களுக்கு பானங்கள் வாங்க நிறுத்தும்போது ப்ரீஃப்கேஸில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்தது. பழிவாங்குவதற்காக ஃபிராங்க் வால் ஸ்ட்ரீட்டின் வில்லாவுக்கு திரும்புகிறார். அங்கு அவர் பல குண்டர்களைக் கொன்று காயப்படுத்துகிறார். ஃபிராங்க் பின் இருக்கையில் பேக்கேஜ் கட்டப்பட்டு வாயை அடைத்திருப்பதைக் கண்டு தப்பிக்க ஒரு காரை திருடினான். லை என்ற இளம் பெண்ணை மீண்டும் தன் வீட்டுக்கு அழைத்து வருகிறார். வால் ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் உயிர் பிழைத்தவர்களில் ஒருவரை சந்தித்து அவரது இல்லத்தை தாக்கியது யார் என்பதை தீர்மானிக்க ஃபிராங்க் உயிருடன் இருப்பதைக் கண்டுபிடித்தார். அடுத்த நாள் டார்கோனி வந்து ஃபிராங்கின் காரை பற்றி கேட்கிறார். இது திருடப்பட்டதாக ஃபிராங்க் கூறுகிறார். லை தனது புதிய சமையல்காரராகவும் காதலியாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதன் மூலம் ஃபிராங்கின் அலிபியை ஆதரிக்கிறார். டார்கோனி மீண்டும் உறுதியான ஆதாரம் இல்லாமல் வெளியேறுகிறார். சிறிது நேரத்திற்குப் பிறகு வால் ஸ்ட்ரீட்டின் ஆட்கள் வீட்டின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களைச் சுட்டனர். ஃபிராங்க் மற்றும் லாய் நீருக்கடியில் உள்ள ஒரு பாதுகாப்பான வீட்டிற்கு தப்பித்துச் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்கிறார்கள். பின்னர் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்படும்போது வால் ஸ்ட்ரீட் பற்றிய தகவல்களைக் கண்டுபிடிக்க லாய் டார்கோனியின் கணினியை அணுகுகிறார். வால் ஸ்ட்ரீட் இறந்துவிட்டதாக கருதப்படும் ஃபிராங்க் தனது வில்லாவை மீண்டும் உருவாக்கி புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறார். மேலும் வால் ஸ்ட்ரீட் ஒரு மனித கடத்தல்காரர் என்று லாயிடம் கூறுவதற்கு முன்பு அவரது குடும்பம் உட்பட 400 சீனர்கள் கப்பல் கொள்கலன்களில் சிக்கியுள்ளனர். லாய் மற்றும் ஃபிராங்க் வால் ஸ்ட்ரீட்டின் அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். அங்கு லாயின் தந்தை திரு குவாய் ஒரு மனித கடத்தல்காரர் மற்றும் குற்றத்தில் வால் ஸ்ட்ரீட்டின் பங்குதாரர் என்பதை வால் ஸ்ட்ரீட் வெளிப்படுத்துகிறது. குவாய் வந்து அவரது உதவியாளர்கள் ஃபிராங்கை அடிபணியச் செய்கிறார்கள். டார்கோனி வந்ததும் குவாய் மற்றும் வால் ஸ்ட்ரீட் லாயை கடத்தியதாக ஃபிராங்க் குற்றம் சாட்டுகின்றனர். டார்கோனி ஃபிராங்கை கைது செய்து ஸ்டேஷனில் அடைத்துள்ளார்.
சிராங் தேடுதல் உத்தரவுகளால் கட்டுப்படுத்தப்பட மாட்டார் என்பதையும், காவல்துறையை விட அவரால் வழக்கை விரைவாக தீர்க்க முடியும் என்பதையும் உணர்ந்த டார்கோனி, சிராங் தனது போலி பணயக்கேதியாக தப்பிக்க உதவ ஒப்புக்கொண்டு காசிஸ் துறைமுகத்தில் அவரை விடுவிக்கிறார். சிராங் பின்னர் குற்றவாளிகளை மார்சேயில் உள்ள கப்பல் துறைக்கு கண்காணிக்கிறார். அங்கு அவர்கள் டிரக்குகளில் குல்கரன்களை ஏற்றுகிறார்கள். இருப்பினும் சிராங் கண்டுபிடிக்கப்பட்டு காவலர்கள் வழியாக சண்டையிட நிர்பந்திக்கப்படுகிறார். மேலும் லாரிகளை நிறுத்த தவறிவிட்டார். அவர் ஒரு பழைய காரை திருடி விடியற் காலையில் துரத்துகிறார். அது ஒரு சிறிய கிராமப்புற சாலையில் உடைந்துவிடும். பின்னர் அவர் ஒரு விவசாயியிடம் இருந்து ஒரு சிறிய விமானத்தை இயக்கி நெடுஞ்சாலையில் திரக்குகளுக்கு செல்கிறார். அங்கு அவர் அவற்றில் ஒன்றை பாராசூட் செய்கிறார். ஒரு நீண்ட சண்டைக்குப் பிறகு வால் ஸ்ட்ரீட்டை நகரும் திரக்கிலிருந்து தூக்கி எறிந்து அவரை கொல்ல சிராங் நிர்வகிக்கிறார். அங்கு அவர் சக்கரங்களால் நசுக்கப்பட்டார். ஆனால் சிராங் திரக்கிலிருந்து இறங்கியவுடன் குவாய் மூலம் பதுங்கியிருந்து தாக்கப்படுகிறார். அங்கு அவர் ஒரு குன்றின் விளிம்பிற்கு அணிவகுத்து செல்லப்பட்டார். லை தயக்கத்துடன் தன் தந்தையை சுட்டுக் கொல்லும் வரை சிராங் போராட தயாராக இருக்கிறான். அதன் பிறகு டர்கோனி காவல்துறையினருடன் வருகிறார். மேலும் சிராங்கின் பணிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்ததால் இரண்டு கொள்கலன்களுக்குள் சிக்கியிருந்தவர்களை அவர்கள் மீட்டனர். இந்த கதையை விரைவாக விளக்கும் அல்லது சுருக்கமான நடையில் சொன்னோம். மேலும் பலவற்றிற்கு எங்கள் சேனலை குழு சேரவும் நன்றி.